friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கெச்சப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கக்கூடிய கெச்சப்பில் ஏதாச்சும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது சேர்த்து பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்டில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக நல்ல கலர் வந்த தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து லைட்டாக நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா தக்காளியோட கண் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எடுக்கணும். எல்லாத்துலேயும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா தக்காளியை வந்து நான் நம்ம வெட்டி வச்சிடலாம். தக்காளியெல்லாம் அழகாக வெட்டி வச்சாச்சு. அடுத்தது இதை வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் எல்லா தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் 1/4 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 பல் பூண்டு, இது வந்து கொஞ்சம் பெரிய பல்லுங்கிறதுனால 2 எடுத்திருக்கேன், சின்ன சைஸ்னால் 4 எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல, இது வந்து நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு வெங்காயம் நல்லா கொதங்கி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் இதை வந்து நம்ம வேக வைக்கணும். கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் போல் ஆகும். இருக்கட்டும், நம்ம எந்த வித தண்ணியும் சேர்க்கலை. தக்காளியில் இருக்கிற ஜூஸே வெளியே வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. கூட கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போது 20 நிமிஷம் போல் ஆகியிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகியிருக்கு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும், ஆறட்டும். இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து அடுத்தது நம்ம வடிகட்டணும். அதுக்கு வந்து ஒரு வடிகட்டியில் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா மெல்லிசான வடிகட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும். நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்க்க தக்காளி ஜூஸ் மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா சூடு பண்ணி இதை வந்து கெட்டியாக்கணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் இதை மாற்றிடலாம். லைட்டாக சூடானதும் இதில் வந்து நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்க்கலாம். இதில் வந்து 1/4 கப் வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் சேர்த்தா தான் கடையில் வாங்கக்கூடிய அந்த டேஸ்ட் வரும். 1/4 கப் வினிகர். அடுத்தது சர்க்கரை சேர்க்கலாம். நான் வந்து எப்போதுமே 4 டேபிள்ஸ்பூன், அதாவது 1/4 கப் சர்க்கரை வந்து எனக்கு சரியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பாருங்கள். சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிப்பு தெரிஞ்சுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தா புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வேகட்டும். நல்லா கெட்டி ஆகணும், அது வரைக்கும் இது இருக்கட்டும். மூடி வைக்க தேவையில்ல. இப்போ இது கிட்டத்தட்ட ரெடியாகியாச்சு. நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், நல்லாவே கெட்டியாகியிருக்கு. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சரிச்சிங்கன்னா தண்ணியாக வரக்கூடாது. பாருங்கள், அப்படியே இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். நடுவில் ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டும் அழகாக பிரிஞ்சு நிற்கணும். தண்ணியாக ஓடாமல் இந்த மாதிரி அழகாக பிரிஞ்சு நிற்கிறதுல சரியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுலபமாக சூப்பராக வீட்டிலையே கெச்சப் தயார் பண்ணிட்டோம். இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு டப்பா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 3 வாரம் நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஏற்கனவே நம்ம மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கேன். கெச்சப்பில் டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக கெச்சப்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.